தமிழ்நாட்டில் தினந்தோறும் பாஜக தலைப்புச் செய்தியாக வந்து கொண்டிருக்கிறது. குஷ்பு முதல் ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்த அண்ணாமலை விருப்ப ஓய்வு, அவரே ஓய்வு கொடுத்துட்டு இந்த பாஜக வந்து இணைஞ்சிருக்காரு. ஐஆர்எஸ் அதிகாரியெல்லாம் இணைகிறார்கள். இன்னும் குடும்பத்தோடு சில நடிகர்கள்லாம் இணைய போகிறதா, அடுத்தடுத்து திரைப்படங்கள் நிறைய பேர் பாஜகவில் சேரப்படுறதா சொல்கிறாங்க. பாஜக கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டில் கால் பதித்து கொண்டிருக்கிறது. அதோட மக்களின் பார்வை யார் பக்கம் திரும்புமோ அந்த திரைப்பிரபலங்கள் அனைவருமே பாஜகவை நோக்கி வராங்கன்னா எப்படி பார்க்குறீங்க? வாய்ப்பு இல்லாத இல்லை வாய்ப்பு மறுக்கப்பட்ட ஒன்றுமே போனி ஆகாத ஆட்களை வந்து கூட்டு வந்து நீங்கள் வந்து போனி பண்ணலான்னு பார்க்குறீங்க. குஷ்பு ரொம்ப ஃபெமிலியர் பேசு. ஒரு ஒன்ஸ் அப் ஆன் டைம் லாங் லாங் ஏகோ எங்கள் சித்தப்பா கொண்ட சித்தப்பா தான் குஷ்பு. எனக்கு நயன்தாரா தான், ஐ மீன் ரசிக்கக்கூடிய இடத்துல சொல்கிறேன். இப்போ இந்த எங்களுடைய செட்டு, நான் வந்து நைன்டிஸ் கிட்டு நயன்தாரா ஹன்சிகா மோத்வானி நாங்கள் அந்த ரேஞ்சில் போயிட்டோம். இப்போ நாங்கள் குஷ்புலாம் எங்களுக்கு ஆன்டி, எங்கள் ஆன்ட்டியை வந்து நீங்கள் கூட்டு வந்துருக்கீங்க. அது ஏன்னா அந்த கட்சியை வந்து ஒரு ஆன்டி இண்டியன் ஆன்டின்னு கூட ஆன்டியை கூட்டு வந்திருக்காங்க. மற்றபடி நீங்கள் குஷ்புவை கொண்டு வந்து தாமரையை மலர் வைக்கணும், தாமரை அவ்வளோ கேளமாக போயிடுச்சா? போன வாரம் வரைக்கும் துலுக்கட்சி என்று, இஸ்லாமிய பெண்மணி என்று, காங்கிரஸ் கைகூலி, சோனியா காந்தியுடைய கைகூலி, கிறித்துவ கைகூலி என்று பேசியவர்கள், கற்புக்கரசி இல்லைன்னா கற்புக்கரசியா கல்யாணத்துக்கு முன்னாடி இப்போ பெண்கள்லாம் வந்து உறவைத்துக் கொள்ளலாம் என்று பேசிய கேவலமானவர் என்று அசிங்க அசிங்கமாக பேசிய குஷ்புவை கட்சியாக கலக்க போதியார் செட்டா, குஷ்பு இருக்காங்கோ, நமிதா இருக்காங்கோ, ராதாரவி இருக்காங்கோ, இல்லை எல்லாரும் இருக்காங்கோ, கூட்டு வச்சு கை தட்டி கரகாட்டக்காரன் படம் எடுக்க போறீங்களா நீங்கள்? ஜெய் இவர் சீஃப் கெஸ்ட்டு அண்ணாமலை ஐபிஎஸ் நாலு பேர் ஆடுவாங்க, எல்லாரும் ஆட விட்டு ரசிக்க வேண்டியதான். வேற என்ன செய்ய முடியும்? நல்லா கூத்தடிச்சு அனுப்புவாங்க தமிழ்நாட்டு மக்கள். நீங்கள் தலைகீழே நின்று தண்ணி குடித்தாலும் தமிழ்நாட்டை தாமரை மலரப்போதில்லை. தமிழ் மக்களுக்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ் இனத்திற்கும் எதிரான கட்சி இந்த பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சி சொல்ல போனால் மனித குலத்துக்கு எதிரான கட்சி. காங்கிரஸ் என்பது தமிழ் இனத்துக்கு எதிரான கட்சி, ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஒட்டுமொத்தமான மனித குலத்துக்கு ஆபத்தான கட்சி. இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கிற எல்லா திட்டங்களையும் பாருங்கள், மிக கேவலமாக இருக்குது. தமிழ்நாட்டுக்கு என்னென்ன எதிராசியம் எல்லாத்தையும் நீ குஷ்பு கூட்டு வா, சன்னி லியோனை கூட்டு வந்து கமலாலயத்தில் ஆட விட்டாலும் தமிழ்நாட்டை தாமரை மலராது, அவ்வளோதான். சார், மக்களால் கொண்டாடப்பட்ட திரைப்பிரபலங்களை அவங்க கொண்டு வராங்க அப்படின்னா அந்த ஒரு கவர்ச்சி நிலையை ஒரு பார்வையை தன் பக்கம் திருப்புறாங்கல்ல பாஜக. அவங்களுடைய நோக்கம் ஒரு வடிவேலுக்கு இல்லாத கிரேஸா, வடிவேலுவை கூட்டு வந்து லட்சக்கணக்கான மக்களை கூட்டி திராவிட முன்னேற்ற கழகம் வந்து வாக்கு கேட்டது. வடிவேலுவை கொண்டாடினோம், வடிவேலு யாரும் வந்து வாக்காக மாற முடியல. நான் சொன்னதான் சன்னியில் யாரை வேணாலும் கூட்டுவாங்க. தமிழ்நாட்டு மக்களை இனி வந்து அந்த ஒரு காலம் இருந்தது. எங்கள் அப்பா கிட்ட வந்து நான் கேட்டேன், ஏன்ப்பா நீங்கள் வந்து அதிமுக கோட்டு போட்டீங்க? சரிதா என்ன கலர் தெரியுமா உனக்கு? சத்தியமாக சொன்னார் ஜெய், அந்த அம்மா எவ்வளோ கலர் தெரியுமா, தங்க பஸ்மமாக மின்னுவாங்களே அப்படின்னாரு. அப்போ அந்த கலருக்காக ஓட்டு போட்டாங்க. எம்ஜிஆர் அப்பா எப்படி தொட்டு பார்த்தோம், எம்ஜிஆர் தொட்டு பார்த்தோம்னு ஒரு கூட்டம் தெரிஞ்சுது. கமலஹாசன் வெள்ளையாக இருக்கார், ரஜினிகாந்த் அப்படி அது ஒரு கூட்டம் இருந்துச்சு. இன்றைக்கி அந்த புரிதல் வந்துச்சு. இன்றைக்கி வந்து யார் சரியாக பேசுகிறாங்க, யார் மக்களுக்கான அரசியல் எடுத்து வைக்கிறாங்க, யார் மக்களோடு நிற்கிறாங்க, கஜா புயலில், தானே புயலில், வர்தா புயலில், இன்றைக்கி கொரோனா காலகட்டங்களில் யார் மக்களோடு நிற்கிறா, யார் சரியான அரசியலை எடுத்து முன்வைக்கிறா, அரசியல் புரிதல், தத்துவ புரிதல் மக்களுக்கு வந்துச்சு. ஒரு இன்டலெக்சுவலான டீம் ஒன்று தமிழ்நாட்டில் உருவாகிட்டு இருக்கு. சமூக வலைதளங்களை கேலி கிண்டலாக நக்கலாக பேசினாலும் அதுக்குள்ளே ஆயிரம் கருத்து வைக்கிறாங்க. ஒரு மீம்ஸில் கூட ஓராயிரம் தத்துவங்களை கடத்தக்கூடிய இளைஞர் உருவாயிட்டான்.